வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதில் தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணா சின்ன வெங்காயம் சாறு தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் கட்டுப்படுமான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து இருமல் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு. அதாவது சில நேரங்களில் நீர் பற்றாக்குறை அடிப்படையிலையும் காஃப் வரும். கூப்பிங் காஃப் அப்படின்னு சொல்லுவோம். காஃப் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். தொண்டையிலேருந்து வருதா, நெஞ்சு அடைச்சிக்கிட்டு காஃப் வருதா, இல்லை வந்து அடிவயிறிலேருந்து வருதான்னு பார்க்கணும். த்ரோட்டிலேருந்து வர்றது, அடிவயிறிலேருந்து காஃப் இருமுறோம், எங்கேருந்து வருது அதை முதல்ல கண்டுபிடிங்க. சரியா, த்ரோட்டிலேருந்து வரக்கூடிய காஃபுக்கு தண்ணி குடித்தாலே போதும். ஸோ அதனால தான் வந்து இந்த த்ரோட்டிலேருந்து வர்ற காஃபுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது கால்சியம் பற்றாக்குறையால் வரக்கூடிய காஃப். ஸோ நிறைய நீர் அருந்தணும். சில நேரங்களில் முருங்கைக்கீரை, சுண்ணாம்பு, தேன் மூணையும் கலந்து ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ணுவாங்க, அந்த காஃப் சரியாயிடும். ஏன்னா வந்து தொண்டை வறண்டு தொண்டையில் புண்ணாகி சில நேரத்தில் காஃப் வரும். இன்னும் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு மூச்சுக்குழலில் ஏதாவது பிரச்சனை இருந்து காஃப் வரும். இன்னும் சில நேரங்களில் நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருந்து காஃப் வரும். இன்னும் சில நேரங்களில் அடிவயிறு சார்ந்த உஷ்ணநிலை, குடல் சார்ந்த சில பிரச்சனையால் வந்து காஃப் வரும். ஸோ எதனால் அந்த காஃப் வருதுன்றது முக்கியம். அதனால் வந்து ஒரு இருமலுக்கு ஒரே மருந்துன்னு சொல்லி நம்மளால் வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. இன்ஃப்ளமேஷனால் காஃப் வருதா, இன்ஃபெக்டிவால் காஃப் வருதா, ஹீட்டால் காஃப் வருதா, ஓவர் கோல்டால் காஃப் வருதா, இல்லை உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு மாற்றங்களால் காஃப் வருதா, இல்லை சில நோய்களால் காஃப் வருதா, இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயன்றது வந்து இப்போ வந்து அதீதமான உஷ்ணம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அதீத உஷ்ணத்தால் வரக்கூடிய காஃபுக்கு சின்ன வெங்காயம் சார் எடுக்கணும். அந்த சாருன்றது வந்து 10 ml தான் இருக்கணும். 10 ml சாரில் 1 tsp தேன் கலந்து சாப்பிட்டா இருமல் வந்து குணமாகும். இன்னும் சில நேரங்களில் வந்து வேறு சில தூதுவளை, துளசி, ஆடாதோடா, கண்டங்கத்திரி, முசுமுசுக்கை, சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்து, அதிமதுரம், சீரகம், கரிஞ்சீரகம், காட்டுச்சீரகம், வால்மிளகு, இந்த மாதிரி காம்பினேஷன் எடுக்கிறப்போ, தாலிசியப்பத்திரி எடுக்கிறப்போ, சிதோபலாதி சூரனை எடுக்கிறப்போ, தாலிசாதி சூரனை எடுக்கிறப்போ இருமலை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். சில நேரங்களில் வந்து சிட்கா மருந்துகள் நீங்கள் செய்கிறீங்கன்னா வந்து ஒரே இதுக்கு வந்து நீங்கள் வந்து பலன் பண்ண முடியாது. இருமலில் பல வகையை நான் சொல்லியிருக்கிறேன். அதீதமான உஷ்ணத்தால் வரக்கூடிய இருமலுக்கு சின்ன வெங்காய சாறு தேன் வந்து பலன் கொடுக்கும். ஸோ எந்த ரீசன்றதை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எங்களுடைய ஆதவன் பார்மா சார்பாக வாசாரஸ் இருமல் மருந்து மிகச்சிறந்த பலனை அனைத்து இருமலுக்கும் கேட்கக்கூடிய அளவில் வெறும் 90 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கூட நீங்கள் வாங்கி ஒரு முறை பயன்படுத்தலாம். நன்றி. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், கான்டாக்ட் நம்பர் 8608400035. ஃபார் ஆன்லைன் கன்சல்டேஷன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் 8124077667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 0444859-3187, 8124677667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.